கௌரி, இதுதான் உனக்கு கடைசி பரீட்சை. அந்த அசுரனை அம்மன் வதம் பண்ண அதே இடம்தான் இது. அதே இடத்துலதான் நீ இப்ப அம்மன் வேஷத்துல இருக்க. அங்க உனக்கு எதிர்க்க அசுரனோட உருவம் இருக்கு. நீ பத்த வைக்க போற நெருப்பு அந்த அசுரனை எரிச்சு சாம்பலாக்கணும். அப்படி ஒருவேளை அந்த அசுரன் எரிஞ்சு சாம்பல் ஆகலன்னா ஆத்தா உன் மேல கோபமா இருக்கான்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல கௌரி, நீங்க தப்பு செஞ்சதா அர்த்தம். அப்படி ஒன்னு நடந்தா இனிமே இந்த ஊர்ல இருக்கிற யாரும் உன் பேச்ச கேட்கவும் மாட்டாங்க, உன்னை நம்பவும் மாட்டாங்க. ஏன்னா நீ வைக்க போற அந்த நெருப்பே தப்பானவங்கள அழிச்சிடும். அம்மா, நான் நல்லபடியா அந்த அசுரனை அழிச்சு மொத்தமா சாம்பல் ஆக்குவேன். அப்படி நடக்கணும்னுதான் என்னோட ஆசையும். அப்படி நடந்துச்சுன்னா நீ சொன்ன மாதிரியே இந்த கோயில் நட தானா திறக்கும். நீ விருப்பப்பட்ட மாதிரியே துர்கா வேப்பில திருவிழாவை நல்லபடியா நடத்த முடியும். வேதவல்லி அம்மா, வேப்பில திருவிழா நடக்கதான் போகுது. அதை இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பார்க்கதான் போறாங்க. அந்த மாசாணியம்மன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓம் சக்தி. அம்மா, தீபாரதனை காமிச்சு பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? பூஜையை ஆரம்பிங்க. சரிங்கம்மா.
ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி சக்தி ஓம் 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 கௌரி, அந்த அசுரனை அழிச்சு இந்த கோயில் நடைய திறந்து வேப்பில திருவிழாவை நீ சிறப்பா நடத்தணும் தாயி. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, இந்த கோவில் இருக்கும் பந்தத்தை அந்த அசுரனுக்கு பத்த வச்சு அவனை வதம் பண்ண, இந்த உலகத்துல அதர்மத்தை தீயில எரிச்சு தர்மத்தை நிலைநாட்டு தாயே. மாசாணி அம்மா, எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் கிடையாது, ஆனா துர்கா உன்னையதான் முழுக்க முழுக்க நம்பிக்கிட்டு இருந்தா. அவளுக்கு என்ன நடந்தாலும் நீ அவளை காப்பாத்துவன்னு அவ கடைசி வரைக்கும் நம்பிக்கிட்டு இருந்தா. இப்ப அவ ஏதோ பெரிய ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்க, அவளுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அவ உன் மேல வச்ச நம்பிக்கை உண்மைனா இப்ப துர்கா எங்க இருக்கான்னு எனக்கு காட்டு, எனக்கு காட்டு, எனக்கு நீ காட்டு. இன்னும் சில நிமிஷத்துல அவ கதை முடிய போகுது. ஆமா வீணா, என்னோட எதிர்பார்ப்போ அவ கதை முடியணும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கணும். அந்த அம்மனே நமக்கு துணையா நிக்குது பாற. ஓம் சக்தி பெண்களுடன் இருந்தார்.
துர்கா வைக்க போருக்குள்ள இருக்காடா. நிறுத்துங்கடா. டேய் துர்கா, டேய் அவன புடி, டேய் நிறுத்துங்க, டேய் என்ன புடுங்க, டேய் வாங்க மேடம். வாங்க மேடம். ரிப்போர்ட் என்னாச்சு? இதுல இருக்கு மேடம், கொடுங்க. எல்லாம் கரெக்ட்டா செக் பண்ணீங்களா? செக் பண்ணியாச்சு மேடம். ஓகே சார், இதை வச்சுக்கோங்க, நான் தேவைப்படும் போது வாங்கிக்கிறேன். நான் கிளம்புறேன். ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி மகமாயி, தண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்க, தண்ணி உனக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாத. மன்னிச்சிரு துர்கா, நான் உன்னை தனியா விட்டுட்டு வந்திருக்க கூடாது. என் மேலதான் தப்பு துர்கா, என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. என்ன மன்னிச்சிரு துர்கா. துர்கா, யாரோ அங்க வந்து பூட்ட உடைச்சு ஒரு தண்ணி எடுத்து முகத்துல தெளிச்சாங்க. நான் உடனே அப்படியே மயங்கிட்டேன் சின்னையா. அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கௌரி பூஜை முடிஞ்சிருச்சா? கௌரி எங்க சின்னையா? கௌரியோட பூஜை நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல. நீ நார்மலா இரு, கவலைப்படாத.
எனக்குன்னு எப்படி நடக்குது? உங்களுக்கு ஒண்ணும் ஆகல? நீ ஒண்ணும் கவலைப்படாத, நான் பக்கத்துல தானே இருக்கேன். கௌரி இங்க பக்கத்துல தான் இருக்கா, நீ கவலைப்படாத. இங்க பாரு, முதல்ல நீ தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத துர்கா. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே கௌரி அந்த அரக்கனை எரிச்சு எல்லா பரிகாரத்தையும் நல்லபடியா முடிச்சிட்டா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, சரியா? ஓம் சக்தி, சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, சக்தி. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது தாயே. அத்த, எனக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. அந்த வெக்க போர்ல இருந்து துர்கா எரிஞ்ச சாம்பல் அவான்னு பார்த்தா இப்படி நம்ம வயிறை பத்தி எரிய வைக்கிறாளே. ஆமா வீணா, இவளை எவ்வளவு அடிச்சாலும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கா. ஐயோ, இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நீ எதை பத்தி யோசிச்சு கவலைப்படாத. உங்களால இந்த துர்காவை எதுவுமே பண்ணி கிழிக்க முடியாது. என் பேச்சு எவ்வளவு கேட்டீங்களா? பிளான் பண்றாளுங்களாம் பிளான். இப்ப அசிங்கப்பட்டு தான் நிக்கிறோம். சரியா இருந்தா கண்டிப்பா போலீஸ் நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கும். ஐயா, நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாதியா? ஆனா நீங்க உங்க கண்ணால பாக்குறப்ப அப்பவே நமக்கு தர்பகர்த்தா நம்மளை எச்சரிக்கை பண்ணாருன்னு நீங்களே யோசிப்பீங்கய்யா. ஒரு நிமிஷம் இரு. நீங்க பொய் சொல்லிதான் ஊருக்குள்ள வந்திருக்கீங்களா? இந்த ஊருக்கு இருக்கிற சட்ட திட்டங்களை மீறி இப்படி ஒரு காரியம் பண்ணிருக்கீங்களா? ஏற்கனவே இந்த ஊர்ல நடைமுறைகளை மீறினதுனால
அம்மனோட கோபத்துக்கு ஆளாகி இந்த ஊரே இப்படி நாசமா போய்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற இப்படி ஏமாத்தி ஊருக்குள்ள வந்திருக்கீங்க. அப்படின்னா இந்த மொத்த ஊரும் அழியணும்னு நினைக்கிறீங்களா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. அவங்க இந்த ஊரை அழிக்க வரல, அழிவிலிருந்து காப்பாத்த வந்திருக்காங்க. அதனால அவங்கள முதல்ல பேச விடுங்க.